மரணப்படுக்கையில் இருந்த ஹீரோவோட தாத்தா வந்து இறந்து போயிட்டாரு. ஹீரோ தான் வந்து அவனோட பாட்டிக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்கிறான். கவலைப்படாதீங்க பாட்டி, தாத்தா நம்ம கூட தான் இருப்பார். அவர் ஒரு அமைதியான இடத்துக்கு வந்து போயிட்டாரு. நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். குடும்ப உறுப்பினர்கள், அவரோட தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து துக்கம் அனுசரிக்கிறாங்க. ஹீரோவோட தாத்தா இறந்து இப்போ வந்து ஒரு மாதம் ஆகுது. துக்கம் நடந்த வீட்டில் உடனே வந்து சந்தோஷமான ஒரு காரியம் வந்து வைக்கணும் அப்படின்னு அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க. திரும்பவும் இப்போ ஹீரோ ஹீரோயினோட கல்யாணம் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு வந்து குழப்பமாக இருக்குது. ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், தன்னோட பொண்ணை வந்து பெரிய இடத்துல வந்து கட்டி கொடுக்க போகிறோன்னு. ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஏதாவது ஒரு கிரிஞ்சு சீன் வந்து இல்லாமல் இருக்காது. அது வந்து ஒரு பெரிய பேலஸ், ஸோ சுற்றி வந்து நிறையா தோட்டம் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்து ஒரு பாம்பு வந்து வந்துடுது. நார்மலாக எல்லோரும் தெரிச்சு ஓடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு கம்பை எடுத்துகிட்டு வந்து அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இதுவும் வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான், அசையாமல் நிற்கிறது. ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அசையாமல் வந்து நிற்கிறான். அந்த பாம்பு வந்து எந்த த்ரெட்டும் இல்லாததுனால அது வந்து அங்கேருந்து போயிடுது. ஸ்னேக் தூரத்தில் இருந்தால் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்குது, ஒரு மீட்டர் இடைவெளியில் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ஃப்ரீஸாகி நிற்கிறது தான் ஸ்மார்ட்டான மூவ். பாம்பு போனதுக்கப்புறமும் கூட ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஃப்ரீஸாகியே நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் விலகி போனால் கூட இந்த மாதிரி யதார்த்தமாக இடிக்கிறது, பாம்பு வந்து ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு மெயின் ஸ்டோரிக்கு வந்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம்தான். ஹீரோயினுக்கு கூட இந்த கல்யாணத்தில் வந்து ஓகே தான், ஆனால் வந்து அவள் எப்படி வந்து சம்மதம் சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் தயங்கிட்டிருப்பா. இந்த கல்யாணத்தில் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் விருப்பம் இல்லை, அது வந்து ஹீரோவோட அம்மாவுக்கு. உன்னோட தயக்கம் எனக்கு புரியுது, உடனே கல்யாணம் அப்படின்னா அது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும், ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கம்மா, நல்லா யோசித்து சொல் அப்படின்னு வந்து அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் பழகி பார்க்கட்டும் அப்படின்னு வந்து அந்த பாட்டி வந்து நினைக்கிறாங்க. அதனால் ஹீரோயினை வந்து அவளோட வீட்டுக்கு வந்து ஹீரோவையும் வந்து ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. ஹீரோவோட அப்பாவும் வந்து ஓகே சொல்லிடுறாரு, ரெண்டு பேரும் முதல்ல பழகி பாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட வந்து பேசுகிறான், நீ ஆசைப்பட்டது நிறைய பணம் உள்ள ஒரு பர்சனை வந்து கல்யாணம் பண்ணணும் தான். என்கிட்ட பணம் இல்லைன்னு தான் நீ என்னை ரிஜெக்ட் பண்ண, இப்போ நான் வந்து நீ ஆசைப்பட்ட மாதிரி பணக்காரனாக இருக்கேன், இப்பையும் கூட நீ உன்னோட முடிவை சொல்கிறதுக்கு வந்து தயங்குற அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்குறான். ஹீரோயின் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான், நான் அந்த பொண்ணு இல்லைன்னு சொன்னால் உனக்கு புரியாதா அப்படின்னு வந்து கோபமாக வந்து கேட்குறான். ஹீரோவும் இரிட்டேட் ஆகி வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோயின் வந்து நீ என்னை ட்ராப் பண்ண வேணாம், நானே வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவள் வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறான். ஹீரோ வந்து அவளை வந்து சமாதானப்படுத்த வந்து ட்ரை பண்ணுறான். நம்ம ரெண்டு பேருமே பழச பற்றி பேச வேணாம், நான் உன்னை பத்திரமா உன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணணும், நான் ட்ரைவ் பண்ணும்போது எதுவும் பேச மாட்டேன், ரெண்டு பேருமே சைலண்ட்டாகவே போகலாம். லேட் நைட் ஆகிடுச்சு, இந்த பக்கம் கார்லாம் வராது, நான் தான் உன்னை கொண்டு போய் விடணும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். உனக்கு இது சேஃப்டி இல்லை அப்படின்னு நிறையா வந்து சொல்லி புரிய வைக்கிறான் ஹீரோ. ஆனால் வந்து ஹீரோயின் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. பட் வந்து ஹீரோ வந்து அவளை வந்து பிரைடல் ஸ்டைலில் வந்து அந்த காருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோவோட அம்மா வந்து தெளிவாகவே வந்து அவன்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, எனக்கு அந்த பொண்ணை வந்து பிடிக்கலை, நீ அவளை வந்து மேரேஜ் பண்ணால் உன்னோட லைஃப் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான், இன்னும் டைம் இருக்குது, நல்லா யோசித்துப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹீரோ வந்து அவனோட அம்மா வந்து அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருந்தாங்க இல்லையா, அவள் கூட வந்து பேசுகிறதுக்காக வந்து போகிறான். ஐ எம் சாரி, நான் வந்து வேறு ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறேன், அன்றைக்கி நீங்கள் மீட் பண்ணீங்க இல்லையா அந்த பொண்ணை தான், எனக்கு அப்போவே தெரியும், நீ அவளை பார்க்குற பார்வையிலிருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் கண்டிப்பாக நீ எனக்கு சாரி சொல்லி ஆகணும், இந்த கல்யாணம் நடக்காமல் போனதுக்காக இல்லை, அவளை வெறுப்பேற்றுறதுக்காக நீ என்னை யூஸ் பண்ண பார்த்த இல்லையா அதுக்காக. ஹீரோவும் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து மனப்பூர்வமாக வந்து சாரி கேட்குறான். ஹீரோக்கு வந்து அவகிட்ட வந்து பேசும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஹீரோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவகிட்ட வந்து அதிகமாக வந்து பேசியிருக்க மாட்டான், இப்போ தான் வந்து அவகிட்ட வந்து கேட்குறான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறான். நான் ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக வந்து வேலை பார்த்துட்ருக்கேன், நான் ஃப்ரெஞ்சு சப்ஜெக்ட் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து அவள் சொல்கிறான். ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து அந்த பொண்ணை தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹீரோயினை வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கலை. அந்த டீச்சர் வந்து எந்த ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருப்பாங்களோ அந்த ஸ்கூலில் இருக்கிற ஹெச்எம் தான் காந்தாமணியோட அப்பா. சுற்றி சுற்றி இவங்க எல்லாருமே வந்து சம்மந்தப்படுவாங்க, ஸோ அப்போ தான் கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக முடியும். அந்த ஹெச்எம்மோட ரூமில் தன்னோட பொண்ணோட ஃபோட்டோவை வந்து அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து ரொம்ப வந்து கவலைப்பட்டுருக்காரு.
காந்தாமணி வந்து லேட் நைட்டாவது வீட்டுக்கு வந்துடுவா, ஆனால் இப்போ வந்து 3 நாளாக வந்து அவள் வீட்டுக்கே வரல. அந்த ஹெச்எம் வந்து தன்னோட பொண்ணோட ஃபோட்டோவை வந்து காமிக்கிறாரு. என் பொண்ணை தான் வந்து நான் தேடிட்டுருக்கேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அந்த டீச்சர் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்குறா. இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப சிமிலியராக இருக்கே, இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு வந்து யோசிக்கிறான். அது வந்து காண்டாமணி வந்து ஸ்கூலில் படிச்சுட்ருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த டீச்சர் வந்து அந்த ஹெச்எம் கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் காந்தாமணியை அவன் வந்து கட்டிலில் வந்து கட்டி போட்டிருக்கான். இந்த 3 நாளும் அவன் வந்து அவளை வந்து ஃபிசிக்கலாக வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். நீ கத்துறதை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இது ஒரு வகையான போதை, உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்கிறான். எரியிற மெழுகுவர்த்தியை அவளோட பாடி மேலே வந்து காட்டுறான். அது வந்து அப்படியே வந்து மெல்ட் ஆகி அவள் மேலே வந்து ட்ராப்பாக வந்து விழுகுது. காந்தாமணி வந்து கத்திட்டுருக்கா, அதை கேட்டு வந்து அவன் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுருக்கான். அவளோட உடம்பு முழுக்கவும் காயமாக இருக்குது. நம்ம இப்படி ஒரு சைக்கோக்கிட்ட வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம், எப்படி இங்கேருந்து தப்பிக்க போகிறோம் அப்படின்னு வந்து அவள் யோசித்துட்ருக்கா. அவளோட கை கட்டை வந்து அவளால் வந்து அவிழ்க்கவே முடியல, அவ்வளோ டைட்டாக வந்து அவன் வந்து மாட்டியிருக்கான். அவள் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகக்கூடாதுன்னு கொஞ்ச நேரம் கழித்து அந்த டைரக்டர் வந்து திரும்ப வரான். அவன் வந்து கையில் வந்து ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வரான். அவள் வந்து அதை குடிக்க மாட்டேன்னு சொல்கிறா. அவள் வந்து உயிரோடு இருந்தால் தானே அவளை வந்து அவனால் டார்ச்சர் பண்ண முடியும். இப்போ அந்த டைரக்டர் வந்து அவனும் வந்து கட்டிலில் வந்து உட்காரான். காந்தாமணிக்கு அந்த டைரக்டர் மேலே அவ்வளோ கோபம். அவள் வந்து அவனை வந்து அப்படியே வந்து வெறுப்பாக வந்து பார்க்குறா. என்னோடய எல்லா டார்ச்சரையும் தாங்க, உனக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். இந்த ட்ரிங்கை நீ குடிக்கல அப்படின்னா உன்னை எப்படி குடிக்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். என்னோடய லைஃப்பில் நான் நிறைய பொண்ணுங்க கூட இருந்திருக்கேன், ஆனால் உன் கூட இருந்த மாதிரி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கவே இல்லை. இப்போ தான் நான் நம்மளோட கதையை வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இதை எழுதி முடிக்க எனக்கு 1 வருஷம் தேவைப்படும். அது வரைக்கும் நீ இங்கே தான் இருக்க போகிற, உன்னால் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது. உன்கிட்ட இருந்து என்னோடய வாசன் வந்து என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு காந்தாமணி வந்து சொல்கிறான். அவனா, அவன்தான் உன்னை என்கிட்ட வித்தது. அவனா உன்னை காப்பாற்ற போகிறான். உன்கிட்ட அழகு தான் இருக்குது, உன்கிட்ட கொஞ்சம் கூட புத்திசாலித்தனம் இல்லை. வெறும் 1 கோடி ரூபாய்க்கு அவன் உன்னை என்கிட்ட விற்றுட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த வில்லன் வந்து கதவை வந்து லாக் பண்ணிடுறான். அவனுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அவனுக்கு வந்து இப்போ தான் வந்து கதை எழுதுறதுக்கான மூடு வருது. அதனால் வந்து இப்போ போய் வந்து அவன் கதை எழுத ஆரம்பிக்கிறான். இப்போ போய் வந்து அவன் வந்து அந்த கதையை வந்து டைப் பண்ண ஆரம்பிக்கிறான். அது ஒரு அமைதியான அறை. அந்த அறைக்குள்ளே ஒரு பெண்ணை யாரோ கட்டி வச்சுருக்காங்க. அவளோட உடல் முழுதும் காயம். தன்னோட கைகளை அவிழ்க்க முடியாமல் அவள் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கா. அவளால் கற்றுக்கூட முடியல, அவளோட தொண்டை வறண்டு போயிருக்கு. அவளோட கண்களில் யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தேடல் வந்து இருக்குது. இதே மாதிரி நைட்டெல்லாம் கண்ணை முழிச்சு அந்த கதையை வந்து அவன் வந்து எழுதிட்டுருக்கான். அவனோட கண்ணே வந்து அவ்வளோ ஸ்பார்க் ஆகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவன் கதை எழுதிட்டுருக்குற அதே சமயம் அவனோட வீட்டில் தான் இதுக்கு முன்னாடி வந்து அவன் ஒரு ஸ்டோரி எழுதினான் இல்லையா, அந்த நடிகை, அவங்களும் அங்கே தான் வந்து தங்கியிருக்காங்க. அவளுக்கு புதுசாக வந்து அவன் கடத்திட்டு வந்த அந்த காந்தாமணி மேலே வந்து அவளுக்கு வந்து பொறாமையாக இருக்குது. அந்த சைக்கோ டைரக்டர் கூட அவள் ரொம்ப நாள் இருந்தனால அவளும் வந்து அவன் மாதிரி கொஞ்சம் சைக்காட்டிக்காக தான் இருப்பா. என்னோடய இடம் பறி போயிடுச்சு, என் இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்துட்டா, அவள் இறந்து போனால் தான் அவனுக்கு திரும்பவும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும், எப்படியாவது அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே வந்து அவள் வந்து கத்தியை எடுத்துகிட்டு வரான். ஆனால் காந்தாமணிக்கு இப்போ தான் வந்து ஒரு ஐடியா வருது. இவளை வச்சு நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான். என்னை விட உனக்கு தான் அவனை பற்றி நல்லா தெரியும். அவன் என்னை வச்சு கதை எழுதிட்டுருக்கான். நீ என்னை கொண்டுட்ட அப்படின்னா உன்னை அவன் வந்து ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிடுவான், இந்த வீட்டை விட்டே உன்னை துரத்தி விட்டுருவான். ஆனால் நீ எனக்கு தப்பிக்க வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னா அவன் வந்து என்னை தேட ஆரம்பிப்பான். அவன் கையில் மாட்டாமல் இருக்கிறது என்னோடய திறமை, ஆனால் நான் தப்பிச்சு போயிட்டேன் அப்படின்னா நீ அந்த இடத்துக்கு வந்துடுவ. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை, உன்னோட டைரக்டர் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எனக்கும் லாபம், அதே சமயம் உனக்கும் லாபம். நல்லா யோசித்து பாரு, உடனே வந்து முடிவெடுக்காத, நல்லா யோசித்துட்டு முடிவெடு அப்படின்னு வந்து காந்தாமணி வந்து சொல்கிறான். அந்த நடிகைக்கும் காந்தாமணி சொல்கிறதுல இருக்கிற லாஜிக் வந்து புரியுது. காந்தாமணியோட கட்டை வந்து அவிழ்த்து விடுறா. அவள் போட்டிருக்கிற அதே ரெட் கலர் பாத் ரோபை வந்து கொடுக்குறா. இதை போட்டுட்டு வேகமாக வந்து வெளியே ஓடி போயிடு அப்படின்னு வந்து சொல்கிறான். அதே மாதிரி அந்த ரெட் கலர் பாத் ரோபை போட்டுட்டு அவள் வந்து வெளியில் ஓட ஆரம்பிக்கிறான்.
ஆனால் அவளோட அன்லக்கி டைம் அந்த சைக்கோ டைரக்டர் வந்து ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருப்பான். அடுத்த நாள் அந்த நீச்சல் குளத்தில் வச்சு அவளை வந்து எப்படி டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசித்துட்ருப்பான். இப்போ வந்து அவன் வந்து பார்த்துடுறான் காந்தாமணி வந்து தப்பிச்சு போகிறத. காந்தாமணி வந்து வேகமாக ஓடுறா, பின்னாடியே அந்த சைக்கோ டைரக்டரும் வந்து ஓடி வரான். அவளை வந்து பிடிச்சிடுறான், அவளோட தலைமுடியை பிடிச்சி அப்படியே வந்து இழுத்துட்டு போகிறான். என்கிட்ட இருந்து ஈஸியாக வந்து தப்பிச்சு போயிடலான்னு நினச்சியா? நான் எவ்வளோ குரூயலான பர்சன்னு உனக்கு இப்போ நான் புரிய வைக்கிறேன். இதுக்கப்புறம் இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற எண்ணமே உனக்கு வராத மாதிரி பண்ணுறேன் பாரு அப்படின்னு வந்து சொல்கிறான். அவளை வந்து கன்னத்தில் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட வீட்டுக்குள்ளே வந்து ஒரு டார்ச்சர் ரூம் வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து வச்சுருப்பான். இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு போகிறான். காந்தாமணி வந்து மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சிட்ருப்பான். அவன் கிட்ட வந்ததுக்கப்புறம் அவனோட கையை கடிச்சு அவனை வந்து கீழே வந்து தள்ளி விட்டுட்டு திரும்பவும் வந்து அவள் வந்து ஓட ஆரம்பிக்கிறான். சுற்றி முற்றி பார்க்குறான். அப்போ வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி அந்த ரெட் கலர் அந்த பாத்ரூப்போடு யாரும் நிற்கிற மாதிரி தெரியுது. லாவகமாக பின்னாடி இருந்து அவளை வந்து பிடிச்சிடுறான். பார்த்தா அது வந்து காந்தாமணி கிடையாது, அந்த நடிகை தான் வந்து நின்றுட்டுருக்கான். அந்த கட்டை அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவிழ்க்க முடியாது, நீ தான் வந்து அதை வந்து அவிழ்க்க ஹெல்ப் பண்ணியிருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு வந்து அவளை அடிக்கிறதுக்கு வந்து கை ஓங்குறான். ஆனால் அந்த நடிகையை வந்து அவனால் வந்து அடிக்க முடியாது, ஏன்னா வந்து ஒரு காலத்தில் வந்து அவன் வந்து அவளை வந்து சீரியஸாகவே வந்து லவ் பண்ணியிருப்பான். அந்த கதையை வந்து லவ் ஃபெயிலியர் கதையாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவள் கூட வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பான், அவளை வந்து கொடுமைப்படுத்தியிருப்பான். அதனாலேயே வந்து அவள் கூட வந்து அவனுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் பாண்ட் வந்து உருவாயிருக்கும். அதனால் வந்து அவளை அடிக்காமல் அவனை வந்து பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சைக்காட்டிக்கான ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். அந்த டைரக்டர் வந்து அவளை வந்து டார்ச்சர் பண்ணுறத அவள் வந்து விரும்பியே வந்து ஏற்றுக்குவாள். அந்த நடிகை வந்து வேணும்னே தான் வந்து அந்த டைரக்டரை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாள். அதை வச்சு வந்து அந்த காந்தாமணி வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகிறாள். அவனோட வீட்டில் வந்து பெரிய வந்து ஒரு கிரில் கேட் இருக்கும், அதை வந்து அவள் வந்து கஷ்டப்பட்டு வந்து தாண்டி குதிக்கிறான். இது 1960 நடக்கிற கதை, ஸோ சிசிடிவி கேமராஸ்லாம் வந்து இருக்காது, அதனால தான் வந்து அவளால் வந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிருக்க முடியும். ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறா, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா? எனக்கு உன்னோட முகத்தை பார்த்தாவே தெரியுது உனக்கு அவனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறதுக்கு நீ ஏன் தயங்குற அப்படின்னு வந்து கேட்குறா. ஹீரோயின் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து யோசிக்கிறா, ஆமாம் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவன் என்கிட்ட இதுக்கு முன்னாடியே நான் அவனை வந்து மீட் பண்ணியிருக்கேன், நாங்கள் ரெண்டு லவ் பண்ணியிருக்கோம், நான் வந்து அவன் பணக்கார இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். எனக்கு அதுதான் புரியல, அதனால தான் நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம 2வது இல்லைனை வந்து காட்டுறாங்க, வாசனை வந்து காட்டுறாங்க. அவன் வந்து இப்போ ஒரு புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் டீல் வந்து பண்ண போகிறான் இல்லையா, அதுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் பார்ட்னரோட செக்ரட்டரி வந்து அங்கே வரா. வில்லன் தான் ப்ளே பாய் ஆச்சே, அவளை பார்த்த உடனே அவன் மேலே வந்து அவனுக்கு ஆசை வந்துடுது. தன்னோட சூட் கேஸை வந்து வேணுக்குமே வந்து கீழே வந்து போடுறான். அதை வந்து அவன் வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக வந்து அவள் கீழே குடிகிற அதே சமயம் அந்த ஜூஸில் வந்து அவன் வந்து மயக்க மருந்தை வந்து கலந்துடுறான். மயக்கம் அடைஞ்சு அவளை வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அவள் வந்து அன்கான்சியஸாக இருக்கா இல்லையா, அதை யூஸ் பண்ணிவிட்டு தன்னோட ஆசையை வந்து அவன் வந்து நிறைவேற்றிக்கிறான். இந்த செக்ரட்டரி கேரக்டர் வந்து கதையில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் தான். இவளுக்கு வந்து ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் வந்து இருக்கும். ஒரு தப்பான டாசிக்கான ஒரு ப்ளேபாயை வந்து தன்னோட காதல் மூலமாக வந்து திருத்திடலாம் அப்படின்னு வந்து அவன் நினச்சிட்ருப்பான். அங்கேருந்து வந்து காந்தாமணி வந்து தப்பிச்சு வந்து தன்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வரா. எங்கே வந்து அந்த டைரக்டர் வந்து தன்னை பின்தொடர்ந்து வந்துடுவானோ அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து போகிறா. அதுதான் வந்து சேஃபான ப்ளேஸ்னு அவன் நினைக்கிறா. வந்த உடனே அந்த பாத்ரூப்பை வந்து தூக்கி போடுறா. தூக்கி போட்டுட்டு அவள் வந்து குளிக்க ஆரம்பிக்கிறா. என்னாச்சு இப்படி ஏன் நடு ராத்திரியில் அலங்கோலமாக வந்து நிற்கிற, யாராவது 12 மணிக்கு போய் குளிப்பாங்களா அப்படின்னு வந்து அவள் கேட்குறா. உனக்கு கொஞ்சமாதி என் மேலே அக்கறை இருக்கா, 3 நாளாக நான் உன்னை காண்டாக்ட் பண்ணவே இல்லை, எனக்கு என்னாச்சு அப்படின்னு யோசிக்கவே இல்லையா அப்படின்னு வந்து அவள் கேட்குறா. நீ தான் வந்து வாசன் கூட இருந்தியே, லவர்ஸை வந்து எதுக்கு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தால் நான் உனக்கு கால் பண்ணல, நீயே வந்து கால் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன். அந்த வாசன் அவன் வந்து பணத்தாசை பிடிச்சவன், என்னை அந்த டைரக்டர்கிட்ட வந்து வித்துட்டான். அந்த டைரக்டர் வந்து ஒரு சைக்கோ, அங்கேருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தேன் தெரியுமா, எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்போ அவங்க எல்லாத்தையும் நான் வந்து பழி வாங்குவேன் அப்படின்னு வந்து அந்த காந்தாமணி வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறான். தன்னை வந்து ஒரு 1 நைட் ஸ்டாண்ட் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டானே அப்படின்னு அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம அந்த பொண்ணு வந்து அவனை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிருப்பா. அவன் வந்து ஒரு ப்ளே பாய், அவன் வந்து ஒரு தப்பான பையன் அப்படின்னு தெரிஞ்சால் கூட தன்னோட காதலால் அவனை வந்து மாற்றிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து நினச்சிட்ருப்பா. ஹீரோ வந்து நிறைய கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருப்பான். அதில் வந்து ஒரு கம்பெனி வந்து க்ளோத் கம்பெனி.
அதுலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான பட்டு துணியை வந்து அவன் வந்து சேல் பண்ணிகிட்ருப்பான். அந்த க்ளோத் கம்பெனிக்கு வந்து ஒரு வயசான மேனேஜர் வந்து இருப்பார். அவர் தான் வந்து ஹீரோக்கு வந்து பிஸ்னஸ்னா என்ன, அதை வந்து எப்படி வந்து சரியாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுப்பாரு. ஹீரோ வந்து அந்த மேனேஜரை வந்து ரொம்ப மதிப்பான். ஸோ வந்து ஹீரோயினை வந்து அவரை வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். ஹீரோ வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுறான். அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசிகிட்ருக்கிறத வந்து ஹீரோயின் வந்து பார்க்குறா. ஹீரோக்கு வந்து தான் ஆசைப்பட்ட பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஹாப்பினஸ் வந்து இருக்கும். ஹீரோயின் வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து இன்னும் ஓகேவே சொல்லலை. பட் வந்து ஹீரோ வந்து நம்ப ஆரம்பிச்சிடுறான், எப்படியும் வந்து நமக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது, அவள் வந்து ஓகே தான் சொல்ல போகிறா அப்படின்னு வந்து நினைக்கிறான். பேசும்போதும் கூட அவளோட கையை வந்து அவன் வந்து பிடிச்சிட்டே தான் வந்து பேசுகிறான். இங்கே இருக்கிற எல்லா க்ளோத்தும் நம்மளோடது தான், உனக்கு பிடிச்ச நீ ஆசைப்படுற க்ளோத் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்க அப்படின்னு வந்து சொல்கிறான். இந்த கப்பல்ஸை பார்க்கும்போது அந்த மேனேஜருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஹனிமூனுக்கு எங்கே போக போகிறீங்க அப்படின்னு வந்து அவர் வந்து கேட்குறாரு. அதை கேட்ட உடனே ஹீரோயினோட சீக்லாம் வந்து ப்ளஷ் ஆக ஆரம்பிக்குது, பிங்க் கலரில் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போக வந்து ட்ரை பண்ணுறான். பட் வந்து ஹீரோ வந்து அவளை வந்து டீஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறான். அதனால் வந்து அவள் ஷோல்டர் மேலே கை போட்டு என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து எந்த பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கோ அங்கே தான் வந்து நாங்கள் ஹனிமூன் போவோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதனால் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து அவள் வந்து ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறா. ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து பேசினதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே அவள் வந்து வெக்கப்பட்டுட்டே வந்து நடந்து வந்துட்ருக்கான். அவள் வந்து கீழே குனிஞ்சு வர்றதுனால முன்னாடி வர யாரையுமே வந்து அவள் வந்து பார்க்கல. அந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்னா வாசன் வந்து அங்கே வரான். அவசரமாக வந்து அவன் வந்து ஹீரோயின் மேலே வந்து இடிச்சிடுறான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முகத்தை வந்து பார்க்குறான். காந்தாவாசி அப்படின்னு வந்து சொல்கிறான். இந்த இடத்துல ஏன் வந்து காந்தாமணியே எல்லாருமே வந்து காந்தாவாசி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, காந்தாமணிக்கு வந்து தனக்கு ஒரு அக்கா இருக்கா அப்படின்னு வந்து தெரியும். அவளோட பேர் வந்து காந்தாவாசி அப்படின்னு வந்து தெரியும். அவள் எத்தனை ஆண்கள் கூட பழகுனாலும் அவங்கக்கிட்ட வந்து அவள் வந்து தன்னை வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பா, தன்னோட நேமை வந்து சொல்லியிருப்பா அப்படின்னா காந்தவாசின்னு சொல்லியிருப்பா. தன்னோட அக்கா மேல் இருக்கிற வெறுப்பில் தான் வந்து அவள் சொல்லியிருப்பா. அப்போ தான் வந்து அந்த பசங்க வந்து காந்தவாசின்னு இவளை வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க, தான் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து நினச்சிருப்பா. அதனால தான் வந்து ஹீரோவும் கரெக்டாக காந்தவாசி அப்படிங்கிற பேரை வந்து சரியாக வந்து சொல்லியிருப்பான். அந்த முக ஒற்றுமை மட்டும் இல்லாமல் அந்த பேரோட ஒற்றுமையும் இருக்கிறதுனால தான் இந்த கதை வந்து நகர்ந்துட்டுருக்கு. இல்லைனா வந்து காந்தாமணிங்கிற பேர் வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். நீ எப்படி தப்பிச்சு வந்த, நான் உன்னை அங்கே தானே விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு வந்து அந்த வாசன் வந்து சொல்கிறான். என் கையை முத விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தள்ளி விட்டுட்டு அவள் வந்து அங்கேருந்து ஓடி போயிடறான். இப்போ தான் வந்து ஹீரோயின் வந்து நம்ப ஆரம்பிக்கிறான், இந்த பையன் யார், இவன் எப்படி என்னோடய பேரை வந்து கரெக்டாக சொல்கிறான். இப்போ தான் வந்து ஹீரோயின் வந்து சீரியஸாக வந்து நம்ப ஆரம்பிக்கிறா, என்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு வந்து அவன் நினைக்கிறான். வாசன் வந்து அந்த டைரக்டருக்கு வந்து கால் பண்ணுறான். நான் காந்தவாசியை வந்து பார்த்தேன், அப்போ உன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாளா அப்படின்னு வந்து அவன் கேட்குறான். ஆமாம் தப்பிச்சிட்டா, ஒழுங்கு மரியாதையாக என் 1 கோடி ரூபாவை திரும்ப கொடு அப்படின்னு வந்து அவன் கேட்குறான். 1 கோடி ரூபாவை திருப்பி தரணுமா, நம்மளோட டீலிங் வந்து என்ன, நான் வந்து அவளை ஒன்றே விற்றுட்டேன், 1 கோடியை வாங்கிட்டேன், நீ அவளை தப்பிக்க விட்டுட்டு கொடுத்த பணத்தை என்கிட்ட வந்து திருப்பி கேட்குற, உனக்கு எனக்கும் டீலிங் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாசன் வந்து கட் பண்ணிடுறான். ஸோ வந்து அவன் வந்து ஹீரோயினை வந்து காந்தாமணின்னு நினைக்கிறான், அவள் தான் வந்து தப்பிச்சு வந்துட்டா அப்படின்னு வந்து நினைக்கிறான். இந்த வாசன் வந்து யார் கூட வந்து பிஸ்னஸ் டீல் வந்து பண்ண போகிறான் அப்படின்னா ஹீரோ கூட தான் பண்ண போகிறான். ஹீரோவோட செக்ரட்டரி தான் அந்த பொண்ணு. சுற்றி முற்றி இந்த கதை இவங்களுக்குள்ளேயே தான் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த பாட்டிமா வந்து கல்யாணத்துக்கு நிறைய வந்து பத்திரிகைகள்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய டிசைனில். அந்த டேபிளில் வந்து நிறைய பத்திரிக்கை இருக்கும், டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கும். அதில் பெஸ்ட்டான டிசைனை வந்து செலக்ட் பண்ணி அந்த பாட்டிமா கிட்டே வந்து சொல்கிறது தான் வந்து இந்த வாசனோட வேலை. இந்த வாசன் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனராக வந்து இருப்பான். பெரிய பெரிய கம்பெனிஸோடு கொலாபரேட் பண்ணுற பிஸ்னஸ் மேனாகவும் இருப்பான். அந்த பத்திரிக்கையில் ஹீரோவோட பேரோடு சேர்த்து அந்த கந்தவாசி அப்படிங்கிற பேரும் இருக்கிறத வந்து பார்க்குறான். இந்த ரெண்டு வில்லன்களுக்கும் காந்தாமணியும் காந்தவாசியும் ட்வின்ஸ்னு தெரியாது, ரெண்டு பேரும் ஒரே ஆள், அது காந்தவாசி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோ காதலிச்சது காந்தாமணியை, ஆனால் அவன் வந்து காந்தவாசியை தான் இப்போ காந்தாமணின்னு நினச்சிட்ருக்கான். இந்த ரெண்டு வில்லன்களுக்கும் தேவைப்படுறது காந்தாமணி, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் காந்தவாசியை தான் காந்தாமணின்னு நினச்சிட்ருக்காங்க. ஒரு பெரிய பணக்காரனோட மனைவியாக போகிறா காந்தவாசி. அவளை வந்து பிளாக்மெயில் பண்ணி எப்படியாவது நான் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னு அந்த பிளே பாய் நினைக்கிறான். திரும்பியும் காந்தவாசியை வந்து கிட்னாப் பண்ணி தன்னோட கதையை வந்து எப்படியாவது எழுதி முடிக்கணும் அப்படின்னு அந்த சைக்கோ டைரக்டர் வந்து ஆசைப்பட்றான். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை தான்,
கிட்னாப் பண்ணவும் பிளாக்மெயில் பண்ணவும் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. மீதி கதையை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.